நம்ம இந்த வீடியோவில் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த வீடியோவில் ஹார்ட் டிஸ்க் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு எதுக்காக ஹார்ட் டிஸ்க் வேணும்? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே ஒரு மெயின் மெமரி இருக்குது. அந்த மெயின் மெமரியை தான் நம்ம ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவோம், அப்புறமா ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம், சிம்பிளாக ரேம்னு சொல்லுவோம். இந்த ரேமில் நம்ம லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ஜெனரலி ஹேஸ் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மெயின் மெமரி. அந்த மெயின் மெமரி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே டைமில் வாலட்டைல் மெமரி. வாலட்டைல்னா ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆச்சுன்னா அதோடய டேட்டாவை நம்ம திரும்ப எடுக்க முடியாது, அதோடய டேட்டாவும் சேர்ந்து தான் டெலீட் ஆகும். ஸோ பெர்மனெண்ட்டாக நம்ம இங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால தான் வாலட்டைல் மெமரின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும், அப்புறமா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் நமக்கு ஒரு அனதர் ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும். அந்த அனதர் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்திங்கன்னா நான் வாலட்டைல் சொல்லுவோம். நான் வாலட்டைல்னால் ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆனாலும் அதோடய ரேட்டாவை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். திரும்ப இன் ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் அந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதை பேக்கப் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, சிடி யூஸ் பண்ணுறோம், அப்புறமா டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட்டு பென் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ப்ளூரே டிஸ்க். இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். நம்ம நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்குன்னா என்னன்னு பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் இஸ் ஏ மேக்னெட்டிக் டிஸ்க். ஏன் இதை மேக்னெட்டிக் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்கோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து மேக்னட்டைசேஷன் அண்ட் டிமேக்னட்டைசேஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதனால தான் இதை மேக்னெட்டிக் டிஸ்க்குன்னு சொல்கிறோம். இந்த மேக்னெட்டிக் டிஸ்கில் நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இன்றைக்குள்ள ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 16 TB டேட்டா வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுதான் அந்த ஹார்ட் டிஸ்கோட இமேஜ். ஹார்ட் டிஸ்க்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஸ்க்கு. ஒவ்வொரு டிஸ்கையுமே பிளாட்டர்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பிளாட்டருக்கு மேலேயும் பேர் ஆஃப் ஹெட்ஸ் இருக்கும். இதுதான் அந்த பேர் ஆஃப் ஹெட்ஸோட இமேஜ். 2 ஹெட் இருக்கும். ஒன்று வந்து ரைட்டு ஹெட்டு, அனதர் ஒன்று வந்து ரீடு ஹெட்டு. இதே மாதிரி 2 ஹெட் இருக்கும். இந்த ரைட்டு ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலான்னா மெமரியில் நியூவாக இன்ஃபர்மேஷனை எழுதிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ரீடு ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலான்னா மெமரியில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடட் டிஸ்க்காகவும் இருக்கும், டபுள் சைடட் டிஸ்க்காகவும் இருக்கலாம். இப்போ சிங்கிள் சைடட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ டபுள் சைடட் டிஸ்கில் நம்ம போத் சைடு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ டபுள் சைடட் டிஸ்கில் வந்து நம்ம சிங்கிள் சைடட் டிஸ்கை விட டபுள் த டேட்டா நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ ஒவ்வொரு டிஸ்க்குமே அலுமினியம் அலாயில் பண்ணியிருப்பாங்க. அலுமினியம் அலாயில் பண்ண தான் ஒவ்வொரு டிஸ்க்கும். இந்த அலுமினியம் அலாய்க்கு மேலே மேக்னெட்டிக் மீடியம் இருக்கும், மேக்னெட்டிக் கோட்டிங் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் மீடியத்தில் தான் நிறைய மேக்னெட்டிக் டாட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மேக்னெட்டிக் டாட்ஸுமே சிங்கிள் பிட்டு, 0 or 1 bit இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகுறது பைனரி நம்பரில் தான் ஸ்டோர் ஆகும். அதுதான் மெஷின் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, 0 and 1 bits. ஸோ ஒவ்வொரு டிஸ்கில் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பிட்ஸ் இருக்கும். பில்லியன்ஸ் ஆஃப் பிட்ஸ்னால் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு சிங்கிள் டிஸ்க்லேயும். இந்த டபுள் சைடு டிஸ்க்காக இருந்துச்சுன்னா போத்து சைடுமே மேக்னெட்டிக் மீடியத்தினால கவர் பண்ணியிருப்பாங்க. எகெயின் இந்த மேக்னெட்டிக் கோட்டிங் மேலே எகெயின் கார்பன் கோட்டிங் போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த கார்பன் கோட்டிங்னா, இப்போ ஒரு டிஸ்க் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராக்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சர்க்கிளும் ட்ராக்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ் ஒவ்வொரு டிஸ்க்லேயுமே இருக்கும். எகெயின் இந்த ட்ராக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்மால் ஸ்மாலாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் செக்டார்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சின்ன பார்ட்டை ட்ராக் செக்டார்னு சொல்லுவோம். இந்த ஹோல் பார்ட்டையும் டிஸ்க் செக்டார்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏதாவது ஒரு செக்டாரில் இல்லை ட்ராக்கில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் விழுந்துச்சுன்னா அந்த செக்டாரில் இருக்கிற டேட்டா வந்து கரப்ட் ஆயிரும். ஸோ இந்த டேட்டா கரப்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த டிஸ்க்கு ஒரு ஸ்மூத்னஸ்ஸும் ஒரு ஹை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த கார்பன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல ரொம்ப ஹை ப்ரொடெக்டிவாக பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி டேட்டா கரப்ஷன் எல்லாம் ஆகாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹை ப்ரொடெக்ஷனோட பண்ணுவாங்க.
இப்போ இங்கே ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் இருக்கும். இந்த ஸ்பிண்டில் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். இந்த ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது அதில் இருக்கிற அந்த பிளாட்டரும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். இந்த பிளாட்டர் ரொட்டேட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரீட் ரைட் ஹெட் என்ன பண்ணுனா ஒவ்வொரு பர்டிகுலர் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸை பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹெட்டு எப்படி ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸை பண்ணுது, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஜே, இந்த ஒரு அப்பர் கேஸ் ஜேயை எப்படி கம்ப்யூட்டர் மெமரியில் ரைட் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறது, அதோடய எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது பைனரி கோடு மட்டும்தான் தெரியும், பைனா 2 0 1 மட்டும்தான் தெரியும். இதை தான் லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், இல்லை மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த மெஷின் லாங்குவேஜ் தெரியாது, நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் தான் தெரியும். இப்போது கம்ப்யூட்டரில் காமன் கோடு ஒன்று இருக்குது, அதுதான் ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்கி கோடு வந்து டெசிமல் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கும், 0 and 9 நம்பர்ஸுக்குள்ளே தான் இருக்கும், 10 நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அப்பர் கேஸ் லெட்டர்ஸுக்கும் லோவர் கேஸ் லெட்டர்ஸுக்கும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆஸ்கி கோடு இருக்குது. அதே மாதிரி இங்கே சம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கும், டிரான்ஸ்லேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து சாஃப்ட்வேர் தான், ப்ரோக்ராமர். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ஹை லெவல் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு ஆஸ்கி கோடாக கன்வெர்ட் பண்ணும். அப்புறமே இந்த ஆஸ்கி கோடை என்ன பண்ணணும்னா பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணும். பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணும். இப்போ மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ 1 ரைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹெட்டில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இது ஒரு மேக்னட்டைசேஷனை உருவாக்கும், அந்த காந்தத்தன்மையை உருவாக்கும். அப்படின்னா 1 ரைட் பண்ண போகிறோம். அப்புறம் 0 எழுத போகிறோன்னா அது டிமேக்னடைஸ் பண்ணிடும், டிமேக்னடைஸ்னா 0 ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேக்னட்டைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம டேட்டாவை ரைட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி சேம் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு, மெமரியிலேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும், இந்த ரைட் ஹெட் ரீட் ஹெட் வந்து ஃபஸ்ட்டு பர்டிகுலர் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணும். லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பைனரி கோடை ஃபஸ்ட் ஆஸ்கி கோடாக கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் ஆஸ்கி கோடை இந்த ஹை லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி தான் டேட்டாவை மெமரியிலேருந்து ரீட் பண்ணுறது. நான் ஃபைனலாக இன்றைக்குள்ள ஹார்ட் டிஸ்க் பற்றி பார்க்கலாம். இப்போ டுடேஸ் ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 16 TB டேட்டா வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் 1 TB இஸ் ஈக்குவல் டு 1024 GB. இப்போது 16 TB 16 × 1024 GB அவ்வளோ டேட்டா நம்ம இன்றைக்குள்ள ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் ஆஃப் பிளாட்டர்ஸ் இருக்குது, 9 டிஸ்க் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்க்குமே டபுள் சைடு டிஸ்க், டபுள் சைடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு டேட்டா ரீட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் சைடு டிஸ்கானதுனால இதை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 18 ரீட் ரைட் ஹெட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும்போது இந்த பிளாட்டர் ரொட்டேட் ஆகும். அந்த பிளாட்டரோட ரொட்டேஷனுக்கு ஏற்றபடி தான் என்ன பண்ணணும்னா அந்த ரீட் ரைட் ஹெட்டு பர்டிகுலர் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் ரைட் பண்ணும். ஸோ இதோட இந்த ஸ்பிண்டிலோட ஸ்பீடு வந்து இன்றைக்குள்ள ஹார்ட் டிஸ்கில் 7200 ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட், பெர் மினிட்டுக்கு 7200 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுமா. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்த்துருக்கோம். Thank you for watching. Please subscribe for more videos.